வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டாப்புலங்க நம்ம பாண்டியா. அதுவும் நேற்று போட்டியில் பாண்டியா செஞ்ச இந்த செயலால் மைதானத்தின் பெரிய திரையில் நம்ம தள தோனியோட வீடியோ ஒன்றும் காட்டப்பட்டிருந்தது. இதனால் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை வெடிச்சிருக்குங்க. அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான நேற்றைய போட்டி தொடங்கும் போதே வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு சூப்பரான வேலையை பார்த்து விட்டுருந்தாங்க. அது என்னென்னா, இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்சு வெஸ்ட் இண்டீஸ் அணி ஓப்பனர்கள் பேட்டிங் செய்ய மைதானத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போவே நம்ம இந்திய அணி பிளேயர்களும் ஃபீல்டிங்குக்காக மைதானத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படியாக உள்ளே வந்த இந்திய அணி வீரர்களுக்கு மிகப்பெரிய சாக்குங்க. கிரிக்கெட் கிரவுண்டில் இந்த 30-yard சர்க்கிளுக்குன்னு ஒரு மார்க் இருக்கும்ல, அதாங்க பெருசாக வட்டம் போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த வட்டத்தையே காணோம். இதனால் பதறிப்போன இந்திய பிளேயர்கள் கிணத்தையே காணாம்னு நடுவர்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அப்போ தான் 30-yard சர்க்கிளுக்கான வட்டத்தை காணாம்னு நடுவர்களுக்கே தெரிய வந்துச்சுங்க. பின்னர் அதுக்கப்புறமா மைதானத்துக்குள்ளே வந்த எல்லா பிளேயர்களையும் வெளியே அனுப்பிட்டு அந்த 30-yard சர்க்கிளுக்கான வட்டத்தை கிரவுண்ட் ஸ்டாப் போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த போட்டியே தொடங்குச்சு. ஆக இந்த போட்டி தொடங்கும் போதே இப்படி 7.5 தாங்க தொடங்கியிருந்துச்சு. அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் நம்ம இந்திய அணி மெர்சல் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். முதல் 2 மேட்சில் தோத்ததுக்கு இந்த ஒத்த போட்டியில் சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டாங்க நம்ம இந்திய அணி. அந்தளவுக்கு அதிரடியில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க நம்ம இந்தியா. மேலும் நம்ம இந்திய அணி இந்த போட்டியில் இப்படி அசால்ட் பண்ணி விட்டுருந்தாலும் கூட போட்டியோட கடைசி பாலில் நம்ம பாண்டியா செஞ்ச ஒரு விஷயம் இவர் மேலே இருந்த எல்லா மதிப்பையும் ஒரே நிமிஷத்தில் சுக்கு நூறாக நொறுக்கிடுச்சுங்க. ஆமாங்க, கடைசி 14 பாலில் வெறும் 2 ரன் எடுத்த வெற்றிங்கிற சிச்சுவேஷனில் இருந்துச்சு நம்ம இந்திய அணி. அந்த சமயம் ரன்னராக இருந்த திலக் வர்மாவோ 49 ரன்கள் எடுத்திருந்தாப்புல. இன்னும் இவர் 1 ரன் அடித்தா 0.5 போட்டுருவாப்புல. அந்த சமயம் 14 ரன் எடுத்து பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் நின்றவர் நம்ம பாண்டியா. ஸோ வழக்கமாக இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்து திலக் வர்மாவை 0.5 எடுக்க வைக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இவரோ அறிமுக வீரர். அதுவும் போக இந்த 3வது T20 மேட்ச்சில் இவர் அடித்த 49 ரன்கள் தான் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கே உதவுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் 14 பால் மீதம் இருக்கும்போது கழுத அந்த 1 ரன்னை அடிச்சுட்டு போகட்டுமேனு விடாமல் பாண்டியா எதிர்கொண்ட இந்த 18வது ஓவரில் போடப்பட்ட பாலை சிக்ஸருக்கு பறக்க விட்டு இந்திய அணியை வின் பண்ண வச்சுட்டாருங்க நம்ம பாண்டியா. அதாவது ஒரு காலத்தில் 68 ரன் அடிச்சிருந்த விராட் கோலி வின்னிங் ஷாட்டையும் கோலியே அடிக்கணும்னு விட்டு கொடுத்தவர் தான் நம்ம தோனி. ஸோ வின்னிங் ஷாட்டுக்கே அப்படின்னா இது திலக் வர்மாவோட 0.5, அதாவது அவரோட கெரியர்னே சொல்லலாம். ஆக இந்த இடத்துல நம்ம பாண்டியா செய்தது மிகப்பெரிய தவறு. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.